சமூக ஊடகங்கள் நல்ல விஷயங்களுக்கும் பயன்படும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இன்னைக்கு டெல்லியில் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. தெற்கு டெல்லியில் இருக்கிற 80 வயது முதியவரான இவர் தான் கந்தா பிரசாத். இவருடைய மனைவி பெயர் பாதமி தேவி. ரெண்டு பேரும் சேர்ந்து டெல்லியில் இருக்கிற மால்வியால் பாபாக்கா தாபா அப்படிங்கிற பேரில் ஒரு சின்ன உணவு கடை ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் காலையில் 6:30 சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. 9:30 பருப்பு, குழம்பு, சாதம், புரோட்டான்னு சுமார் ஒரு 30-50 பேருக்கு சுட சுட சாப்பாடு அங்கே தயாராக இருக்கும். இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் 2 மகள்கள். இந்த உணவு கடையிலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய குழந்தைகளை வளர்த்து திருமணமும் செஞ்சு வச்சாரு. ஆனால் இந்த கரோனா சூறாவளி அவரோட வாழ்க்கையும் விட்டு வைக்கலை. எல்லாரையும் புரட்டி போட்ட அந்த ஊரடங்கு அவரோட வருமானத்தையும் பதம் பார்த்துச்சு. இந்த ஊரடங்கு நாட்களில் அவருக்கு 10 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் மட்டுமே வருமானம் வந்திருக்கு. சமைக்கிறதுக்கான செலவை கூட சமாளிக்க முடியாமல் திணறி இருக்காரு பிரசாத். உணவு சம்பந்தமாக வீடியோ எடுக்கிற ஒருத்தவர் இவரோட கடைக்கு வீடியோ எடுக்க போயிருக்காரு. அப்போ தான் எல்லாரையும் கலங்கடிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு. அவர் வீடியோ எடுக்க ஆரம்பித்த உடனேயே தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி அழுக ஆரம்பித்தாரு பிரசாத். அந்த வீடியோ இணையதளத்தில் ரொம்பவே வைரல் ஆச்சு. பில்கல் மத் ரோயே, கோய் டென்ஷன் நீ ஹை, ஊப்பர் வாலா ஆப்கே சாத் ஹை. क्या बात है यार, मतलब जरा रंगा देखो भाई, मटर पनीर की बड़े बड़े रेस्टोरेंट ढाबों में भी आपको ऐसा मटर पनीर नहीं मिलेगा, और बेचारे जैसे कि बता रहे हैं कि नहीं बेच पाते हैं। तो हेलो जी, एक बार फिर से स्वागत है आपका स्वाद ऑफिशियल पे, और आज मैं हूँ मालवीय नगर में, और मेरे पीछे आप ये देख सकते हैं हनुमान मंदिर है, और यहाँ पे है जी कॉर्नर मार्केट, और हनुमान मंदिर के बिल्कुल सामने है जी ये बाबा का ढाबा। और क्रिकेट वीरर अश्विन, दिल्ली IPL टीम, நடிகை சோனம் கபூர், வழக்கறிஞர் சோம்நாத் பாரதின்னு நிறைய பேர் அந்த வீடியோவை பகிர்ந்தாங்க. ஃபுட் டெலிவரி ஆப்பான ஜொமேட்டோ நிறுவனமும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி முடிஞ்சவங்க அங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் பாபாக்கா தாபாவில் சாப்பிட்ற முதல் 50 பேருக்கு ரொக்கம் அளிக்கப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க. இந்த நிலையில் பாபாக்கா தாபாவில் இன்னைக்கு கூட்டம் அலமோதிச்சுங்க. காலையிலேயே எல்லா சாப்பாடும் அங்கே காலி ஆயிடுச்சு. இது பற்றி கந்தா பிரசாத் சொல்லும்போது, இந்த ஊரடங்கில் எங்களுக்கு எந்த விற்பனையுமே இல்லை, ஆனால் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் எங்கள் கூட இருப்பதா நாங்கள் உணர்கிறோம் அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு. சமூக வலைதளங்களில் பலரும் இந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாபாக்கா தாபா மாதிரியும் கந்தா பிரசாத் மாதிரியும் நம்ம இருக்கிற ஊர்லேயும் பலர் இருப்பாங்க, நாம் அவங்களையும் மறந்துடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஹிந்து தமிழ் இசை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.